கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 4. நீயும் எங்களோட கூடவா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். என்னாகமம் 10:29. யாரெல்லாம் நம்மோடு கூட வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அதுபோலவே நாமும் யாரையாவது கூட்டி செல்வோமாகில் அதுவும் ஆசீர்வாதம். இதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் ஊக்கமும் பலமும் அடைகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களோவும் நாமும் மோசேயைப் போல கர்த்தர் நமக்கு நன்மை தருவார் என்று நாம் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை மற்றவரோடு நாளுக்கு நாள் பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? தேவ கரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய கவலைகளையும் பாரங்களையும் மறக்கிறோம், உலகை மறக்கிறோம், தொடர்ந்து தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் எண்ணுகிறோம். மோசேயின் மாதிரியை பின்பற்றி ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் மற்றவர்களை அழைத்து தேவ வாக்கு தத்தங்களை பகிர்ந்து கொள்ளும் வேளையில் நம்முடைய விசுவாசத்தையும் காண்பிக்கிறோம். தேவ வாக்குறுதிகளையும் தேவ வாக்கு தத்தங்களையும் அவர்களை பகிர்ந்து கொள்ள செய்கிறோம் என்பதே. ஆமேன்.